தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். ஒரு ஜான் வயிற்றுக்கு பிச்சை எடுக்கும் செந்தில் வேல் இந்த தலைப்பில் தான் இந்த காடொலியில் பேசுகிறக்கோ. அதாவதுங்க, நேற்று அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா, 50 ஆண்டுகள் ஆண்டு ஏற்படுத்த முடியாத ஒற்றுமையை 5 மாதங்கள் நடந்து ஏற்படுத்த போகிறாரா, மோடியை எதிர்க்க ஆள் வேண்டும், ஆனால் அது ராகுல் காந்தி அல்ல என்று அண்ணன் சீமான் அவர்கள் தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். முக்கியமாக அண்ணனுடைய இந்த கருத்துக்கு வந்து செந்தில் வேல் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு செய்தி ஒன்று பதிவு பண்ணாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா, கரெக்ட், எடப்பாடி பழனிசாமி தான் அதற்கு சரியான ஆள், அதனை அதே தான் என்று அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிறார் என்ற துணியில் இப்படி ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தார். முக்கியமாக இவருடைய இந்த கருத்துக்கு சமூக வலைதளத்தில் பலர் செருப்படி பதிலை கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் தம்பி என்ற ஒரு ஐடியிலிருந்து, எடப்பாடி தான் கரெக்ட்னு சொன்னாரா, ரொம்ப நக்காத நாயே, அப்போ கூட ஸ்டாலின் தான் கரெக்ட்னு சொல்ல உனக்கு மனசு வரல பார்த்தியா, நம்மால் பயங்கர தத்தின்னு நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறதுல செந்தில் அப்படின்ற மாதிரி தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதே போல சிவகுமார் என்ற சகோதரர் வந்து, தம்பி நீங்க இன்னும் 8 வழிச்சாலைக்கு முட்டுக் கொடுக்கலையே, ஏன், அதானே அதேதான் அப்படின்ற மாதிரி தனது கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதே போல தமிழ் முருகன் என்ற சகோதரர் வந்து, 8 வழிச்சாலை பற்றி ஒரு திராவிட சல்லிப்பயிலும் வாயவே திறக்கலையடா, நீங்க எல்லாம் அடுத்தவரை பற்றி பேசலாமாடா, கூலிக்கும் மாரடிக்கும் வெக்கங்கட்ட வாடகை வாய்களா என்று தனது சிறுபடி பதில கொடுத்திருக்காரு. முக்கியமா இந்த செந்தில் வந்து அண்ணன் சீமான் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஒப்பிட்டு பேசினதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றது உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.